நற்செய்தி வாசகத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 1-12 முடிய. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 1-12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லேகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழ கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லேகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லேகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அந்த குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லேகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்து விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவின் மகப்புகள். பாதை தடுமாறுகின்ற பொழுதெல்லாம் எனது வாழ்விலும் விண்மீன் தோன்றாதோ? பாதை தடுமாறுகின்ற பொழுதெல்லாம் எனது வாழ்விலும் விண்மீன் தோன்றாதோ? ஒருவேளை விண்மீன் தோன்றி வழிகாட்டினாலும் என் ஆண்டவர் இயேசுவுக்கென்று நான் என்ன தருவேனோ? ஒருவேளை விண்மீன் தோன்றி வழிகாட்டினாலும் என் ஆண்டவர் இயேசுவுக்கென்று நான் என்ன தருவேனோ? இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவை காண்பதற்கு, ஆண்டவர் இயேசுவை தரிசிப்பதற்கு ஆர்வமாய் ஆவலாய் இந்த நேரத்திலே இந்த ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த ஆண்டவர் இயேசுவை தரிசிப்பதற்கென்று பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக 3 ஞானிகள் அல்லது 3 அரசர்கள் இந்த ஆண்டவரை தேடி தங்களது பயணத்தை புறப்பட்டார்கள். இந்த ஞானிகளுடைய பயணத்தை பார்க்கின்ற பொழுது இது ஒரு திருப்பயணமாக எனக்கு தோன்றுகின்றது. ஆண்டவரை என்னுடைய வாழ்நாளில் நான் கண்டுகொள்ள வேண்டும் என்ற ஏக்கத்தோடு, ஆண்டவரை கண்டு நான் அவரை வணங்க வேண்டும் என்ற இதய ஆவலோடு ஞானிகள் தங்களுடைய திருப்பயணத்தை தொடங்கினார்கள். இந்த திருப்பயணத்தை நான் தியானிக்கையில் என்னுடைய கற்பனையானது
அது பறந்து விரிந்து செல்லுகின்றது. இந்த மூன்று ஞானிகளை அல்லது மூன்று அரசர்கள் ஆண்டவரை தேடி சென்றார்கள் என்று விவிலியம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இந்த அரசர்களுடைய வாழ்க்கை ஒருவேளை அரண்மனையில் அது பூக்கம்பளத்தில் நடந்தது போல இருந்திருக்கலாம். இந்த அரசர்கள் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது ஆண்டவருக்கென்று எண்ணற்ற பரிசு பொருட்களை தங்களோடு எடுத்து சென்றிருக்கலாம். எங்கு செல்லுகின்றோம் என்று இந்த அரசர்களுக்கு தெரியாது. எப்படி செல்லுவோம் என்பதும் தெரியாது. ஆண்டவர் இயேசு எங்கே பிறப்பார், அவரை எப்பொழுது கண்டுகொள்ளுவோம் என்பதும் இந்த அரசர்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரை எப்படியாவது கண்டுகொள்ள வேண்டும், ஆண்டவரை எப்படியாவது தரிசிக்க வேண்டும், ஆண்டவரை எப்படியாவது வணங்கி தொழ வேண்டும் என்ற ஆவல் மட்டும் அவர்களுக்குள் இடைவிடாமல் தோன்றிக்கொண்டே இருந்தது என்று சொன்னால் அது மறுக்க இயலாதது. அதுவரை பூக்கம்பளத்தில் நடந்தவர்கள் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது கரடுமுரடான பாதைகளை தேர்ந்தெடுக்கின்றார்கள். பாலைவனம் வழியாக ஆண்டவரை தேடி தங்களுடைய பயணத்தை தொடருகின்றார்கள். யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடி தங்களது பயணத்தை புறப்படுகிறார்களோ அவர்களுடைய பாதை மிக எளிதானது அல்ல. யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும் என்று ஏங்குகிறார்களோ அவர்களுக்கான பாதை அது சுலபமான பாதை அல்ல. இந்த ஞானிகளின் பாதையும் அது கரடுமுரடானதாக பாலைவனத்தில் அமைந்த ஒரு பயணமாக இருந்தது. பிறந்திருப்பவர் எல்லாம் வல்லவர் என்பதால் அவருக்கு என்ன பரிசு கொடுக்கப் போகிறோம் என்று எண்ணி எண்ணற்ற பரிசுகளை சுமந்து செல்லுகின்றார்கள். தங்களுடைய பயணத்திற்கென்று ஒரு ஒட்டகத்தை அவர்கள் தங்களுக்கு துணை கருவியாக கொண்டு பயணத்தை தொடங்குகின்றார்கள். அரண்மனையில் பஞ்சுமத்தையில் படுத்துறங்கியவர்களுக்கு செல்லுகின்ற இடமெல்லாம் தங்கி ஓய்வெடுக்கின்ற இடமாக மாறுகின்றது. எப்படிப்பட்ட இடம் என்பது முக்கியமில்லை, எங்கே செல்லுகின்றோம் என்பது அவர்களுக்கு முக்கியமானதாகப்பட்டது. எனவேதான் செல்லுகின்ற வழியில் எங்கெங்கு அவர்களுக்கு ஓய்வெடுக்க தோன்றியதோ, மரத்தடியாக இருக்கலாம், ஒருவேளை நிழலில்லாத ஒரு இடம் கூட இருக்கலாம், ஆனால் அங்கெல்லாம் கடை வீதியிலும் கூட ஓய்வெடுத்து கொண்டு தங்களது பயணத்தை புறப்படுகின்றார்கள். பல நேரங்களில் மனிதர்களுடைய வாழ்க்கை பயணத்தை பார்க்கின்ற பொழுது இந்த ஞானிகளுடைய இந்த அரசர்களுடைய திருப்பயணத்தை போல இது அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. எங்கிருந்து வருகின்றோம், எதை நோக்கி பயணிக்கின்றோம் என்பதில் ஒரு தெளிவில்லாத ஒரு பயணம். பல மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத ஒரு நிலையிலே அவர்களது பயணத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லா மனிதர்களுக்கும் அவருடைய இதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரை நான் கண்டுகொள்ள மாட்டேனா என்கின்ற ஏக்கம் ஒவ்வொருவரிடமும் இல்லாமல் இல்லை. நான் இறப்பதற்கு முன் ஒருவரையாவது என்னுடைய ஆண்டவரை நான் கண்டுகொள்ள வேண்டும் என்ற ஏக்கம் எல்லா மனிதரின் இதயத்திலும் இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த ஞானிகளும் தங்களுடைய பயணத்திற்கு தொடர்ந்து பயணிக்கின்ற வேளையில் அவர்கள் சுமந்து வந்த பரிசு பொருட்கள் எல்லாம் தடைகளாக தெரிகின்றது. எண்ணற்ற பொதி சுமைகளை சுமந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி செல்லுகின்ற பொழுது அது அவர்களது பயணத்தை தாமதப்படுத்துகின்றது. எதையெல்லாம் அவர்களுக்கு ஆண்டவரை அடைவதற்கு தடையாக இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக கலட்டிவிட முயற்சிக்கின்றார்கள். எல்லாம் போன பிறகும் ஆண்டவரை காண வேண்டும் என்ற ஆவல் மட்டும் அவர்களுக்கு குறையவில்லை. உடன் பயணிக்கின்ற ஒட்டகம் கூட தொடர்ந்து நடப்பதற்கு அது தயங்குகின்றது. கால்கள் இரண்டும் நான்கும் முடங்கி போன பிறகும் ஒட்டகத்தையும் விட்டுவிட்டு தங்களது கால்நடையாக ஆண்டவரை காண புறப்படுகின்றார்கள். ஆண்டவரை தேடுகின்ற பொழுது இந்த உலகத்தில் ஆண்டவரின் படைப்புகள் அவரை கண்டுகொள்வதற்கு ஒவ்வொரு மனிதருக்கும் துணை புரிகின்றது.
யாரெல்லாம் ஆண்டவரை ஆவலோடு தேடுகின்றோமோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரின் படைப்புகள் தந்தையாம் கடவுளை ஆண்டவர் இயேசுவை கண்டுகொள்ளுவதற்கு துணை புரிகின்றன. எனவேதான் வானத்தில் தோன்றிய விண்மீன் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. விண்மீனை தொடர்ந்து பயணிக்கின்றார்கள். உதவி செய்த விண்மீனும் மறைந்து போகின்றது. எங்கு செல்லுவது, எங்கு ஆண்டவரை கண்டுகொள்வது என்று தெரியாத ஒரு திணறுகின்ற ஒரு நிலை, தள்ளாடுகின்ற ஒரு மனநிலை. ஆண்டவரை உண்மையிலேயே கண்டுகொள்ளுவோமா என்கின்ற ஒரு தயக்கம். பல நேரங்களில் மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுதும், துன்பங்கள் துயரங்கள் என்று வருகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு விதமான தடுமாற்றம், ஒரு விதமான தயக்கம். உண்மையிலே ஆண்டவர் இருக்கின்றாரா, அந்த ஆண்டவரை நான் கண்டுகொள்ளுவேனோ என்கின்ற ஒரு ஏக்கம், ஒரு விதமான சந்தேகம் அவர்களுடைய இதயத்தில், நம்முடைய இதயத்தில் எழாமல் இருப்பதில்லை. எல்லா துன்பங்களையும் கடந்து, எல்லா துயரங்களையும் கடந்து ஆண்டவரை காண வேண்டும் என்ற ஆவல் கொள்ளுகிறவர்கள் தொடர்ந்து பயணிக்கின்றார்கள். இந்த ஞானிகள் ஆண்டவரை கண்டுகொள்ளுவதற்கு அலகையிடம் சென்று வழி கேட்கின்றார்கள். ஏரோது என்று அலகையிடம் சென்று, எங்கள் ஆண்டவரை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும், அதற்கான வழியை எங்களுக்கு சொல்லும் என்று அலகையிடம் சென்று வழி கேட்கின்றார்கள். இந்த மண்ணுலகில் வாழுகின்ற மனிதர்களும் பல நேரங்களில் ஆண்டவரை கண்டுகொள்ளுவதற்கென்று அலகையிடம் வழி கேட்பது போல் தோன்றுகின்றது. பல நேரங்களில் ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி அலகை என்னும் தீயவர்களிடம், தீய வழிகளிடம் நாம் நம்முடைய வாழ்க்கையை செலுத்துகின்றோம் என்று சொன்னால், இது கண்கூடாக நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எப்பொழுதெல்லாம் நம்முடைய பாதைகள் தடுமாறுகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்முடைய மனசாட்சிக்கு, நம்முடைய மனசாட்சியின் குரலுக்கு நாம் செவிமடுக்க நாம் ஒவ்வொருவரும் பழக வேண்டும். இதைத்தான் நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தியும் நமக்கு சொல்லி தருகின்றது. ஏரோதிடம் ஆண்டவருக்கான வழியை கேட்ட பின்பு ஆண்டவரை சென்று வணங்குகின்றார்கள். மறைந்து போன விண்மீன் அவர்களுக்கு மீண்டும் வழிகாட்டியதால் ஆண்டவரை கண்டு நெடுஞ்சான் கிடையாய் கிடந்து, எல்லாம் வல்லவரே, இந்த உலகை படைத்தவரே, மனிதர்களை படைத்த தெய்வத்தை அவர்கள் நெடுஞ்சான் கிடையாய் கிடந்து வணங்குகின்றார்கள். ஆண்டவரை சந்தித்த அந்த தருணம் அவர்கள் பட்ட துயரமெல்லாம் மறைந்து போகின்றது. ஆண்டவரை வணங்குகின்ற அந்த தருணம், அவர்கள் கடந்து வந்திருந்த அந்த கரடுமுரடான பாதைகள் எல்லாம் அவர்களுக்கு சொகுசு பாதைகளாக தோன்றியது. படைத்தவரையே கண்டு வணங்கி நிற்கின்ற அந்த நிலை எவ்வளவு உன்னதமான ஒரு நிலை. அந்த ஞானிகளும் அரசர்களும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் படைத்தவரை கண்ணார கண்டு, மனதார கண்டு, அவரை நெடுஞ்சான் கிடையாய் வணங்கி நிற்கின்ற அந்த ஒரு உன்னத நிலைக்காக நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இயங்கி நிற்கலாமே. அன்புக்குரியவர்களே, இந்த மூன்று அரசர்கள் ஆண்டவரை கண்டு வணங்கிய பின்பு, எல்லா பரிசு பொருட்களும் போன பிறகு, தங்களிடம் இருக்கின்ற அந்த பரிசு பொருட்களை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு நாம் காணிக்கை கொடுக்க எண்ணலாம். ஆண்டவர் காணிக்கை கொடுக்கின்றவர்களுடைய கரங்களை அவர் ஒருபோதும் உற்று நோக்குவதில்லை. ஆண்டவருக்கென்று நாம் பரிசு பொருட்கள் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய கரங்களை அவர் உற்று நோக்குவதில்லை. நாம் கொடுப்பது சிறிதோ பெரிதோ, நாம் கொடுப்பது உயர்ந்ததோ தாழ்ந்ததோ, ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களை அவர் உற்று நோக்குகின்றார். கொடுக்கின்ற மனிதர்களுடைய உள்ளங்களை ஆண்டவர் அவர் உற்று நோக்குகின்றார். யாரெல்லாம் தூய உள்ளத்தோடு, யாரெல்லாம் நல்ல மனதோடு ஆண்டவருக்கென்று காணிக்கைகளும் பரிசு பொருட்களும் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நிறைவாக பொழிகின்றார். இந்த மூன்று அரசர்கள் கொடுத்த காணிக்கைகள் ஒருவேளை ஆண்டவருடைய பார்வையில் பயனற்றதாக தோன்றலாம், ஆண்டவருடைய பார்வையில் அவை மிகச்சிறியனவாக தோன்றலாம். காரணம், எல்லாவற்றையும் படைத்தவர் இந்த இறைவன். எல்லா படைப்புகளுக்கும் காரணம் இந்த இறைவன்.
அந்த கடவுளுக்கு முன்னிலையில் நாம் கொடுக்கின்ற பரிசு பொருட்களும் காணிக்கைகளும் பயனற்றவையாக சிறியதனவாக தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கின்ற உள்ளங்கள் எப்படிப்பட்டது என்பதை பார்க்கின்றார். நம்முடைய கரங்களை பார்க்காத இறைவன் தூய்மையான உள்ளத்தை உற்று நோக்குகின்றார். ஒருவேளை நம்முடைய உள்ளங்களும் தூய்மையான உள்ளத்தோடு நல்லெண்ணத்தோடு நல்ல மனதோடு ஆண்டவருக்கென்று நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வதற்கு அவர் தயாரான நிலையில் அவர் இருக்கின்றார். ஆண்டவரை கண்டு வணங்கிய ஞானிகள் தங்களுள் மாற்றுப்பாதையை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கண்டுகொள்ளுகின்றார்களோ அவர்களுடைய பாதையானது வாழ்க்கையானது மாற்றம் பெறுகிறது என்று சொன்னால் அது முற்றிலும் தவிர்க்க இயலாத ஒன்று. விவிலியத்தில் எத்தனையோ கதாபாத்திரம், எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவரை கண்டவர்கள், ஆண்டவரை கண்டுகொண்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அவர்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். சவுலனுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். ஆண்டவரை கண்டுகொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள். ஆண்டவரையே கொல்ல துடித்த அந்த சவுல் பவுலாக மாறி ஆண்டவரை எல்லா இடத்திலும் பறைசாற்றுகின்ற ஒரு உன்னத படைப்பாக அவர் மாறி போகின்றார். இந்த ஞானிகளும் ஆண்டவரை தரிசித்த பிறகு மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள். எலியட் என்கின்ற ஒரு எழுத்தாளர் மிக அருமையாக சொல்லுவார், இந்த அரசர்கள் இந்த ஞானிகள் ஆண்டவரை கண்டு வணங்கிய பின்பு திரும்பி வந்து தனது உலகத்தை பார்க்கின்ற பொழுது எல்லோரும் அந்நியப்பட்டு போனார்கள், எல்லோரும் அந்நியப்பட்டு போனார்கள். காரணம், அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை பயணம் தூயதாக இருந்தது. ஆண்டவரை கண்டுகொண்டவர்களுடைய வாழ்க்கை பயணம் தூய்மை நிறைந்ததாக இருந்தது. மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர்கள் தூய்மை நிலையிலிருந்து விலகி நின்றதால் அவர்களெல்லாம் அந்நியர்களாக அவர்களுக்கு தோன்றினார் என்று எலியட் அவர்கள் மிக அழகாக சொல்லுவார்கள். நாமும் இந்த ஞானிகளை போன்று ஆண்டவரை வணங்குவதற்கு, ஆண்டவரை தரிசிப்பதற்கு ஆண்டவரின் அருள் வேண்டி அவருடைய பாதத்திலே வந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் ஆண்டவரை நம்முடைய மனதால் கண்டுணர்ந்திருக்கின்றோமா? ஆண்டவருடைய தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றதா? நம்முடைய குடும்பங்களில் ஆண்டவருடைய அருள் நிறைந்து காணப்படுகின்றதா என சிந்திக்க இன்று நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரை கண்டு காணிக்கைகள் வழங்கிய அந்த ஞானிகளைப் போல ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாக மாறுவதற்கும் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் நாம் காணிக்கை கொடுக்க நினைத்தால், நம் முன்னிலையில் வீற்றிருக்கின்ற இயேசு பெருமானுக்கு பரிசு பொருட்கள் வழங்க நினைத்தால், இந்த உலகத்தில் சிறந்ததொரு காணிக்கை அது எதுவாக இருக்கும் என சிந்தித்து பார்ப்போம். ஆமென். அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். நம் முன்னிலையில் வீற்றிருக்கின்ற ஆண்டவர் அவர் எல்லாம் வல்லவர். அவருடைய பாதத்தில் அமர்பவர்களுக்கு அவர் அமைதியும் நிம்மதியும் தருபவராக இருக்கின்றார். அந்த ஆண்டவர் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து அவரை போற்றி புகழுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாதை தடுமறுகின்ற பொழுதெல்லாம் தம்முடைய படைப்புகள் வழியாக நம்மை வழிநடத்துகின்ற அன்பு தேவருடைய முன்னிலையில் நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அந்த ஆண்டவரை புகழ்ந்து நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். பாடல் 821, நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம்.
நேசரேவும் தீரில் பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கின்ற ஆண்டவர் எத்தனையோ வல்ல செயல்கள் செய்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் புரிகின்றவர் அவர் செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் எல்லாம் வல்ல ஆண்டவரை அவர் செய்த நன்மைகளுக்காக போற்றி பாடுவோம் எல்லாம் வல்ல ஆண்டவர் நமக்காக இந்த மண்ணுலகில் மனிதனாக மனித உருவம் எடுத்து இந்த பூமியிலே நமக்காக பிறந்த ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக தன்னுடைய உயிரை கையளித்த ஆண்டவர் நாம் எல்லாம் நலமோடு வாழ்வதற்காக ஆண்டவர் தன்னையே கையளித்தார் அந்த ஆண்டவரை புகழ்ந்து மனதார போற்றி அனைவரும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் எத்தனையோ துன்பங்கள் ஆண்டவரை தேடுவோரின் வாழ்க்கையிலே எத்தனையோ துயரங்கள் யாரெல்லாம் நீதிமான்களாக வாழ்கின்றார்களோ அவர்களெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்களை கண்டுணர்கின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி கண்ணீர் சிந்துகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கரம் தந்து அவர்களை காத்து வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் ஆண்டவருடைய கரம் நம்மை வழிநடத்துகின்றது அந்த வல்ல தேவனுடைய அருட்கரத்தை எண்ணி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே எல்லாம் வல்ல ஆண்டவர் ஞானிகள் கண்டு வணங்கிய அந்த இயேசுபாலன் இதோ இந்த நற்கருணை வடிவில் நம் ஒவ்வொருவருடைய முன்னிலையில் அவர் வீற்றிருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் நாம் தேடி செல்லுகின்ற அந்த ஆண்டவர் நம்மை தேடி ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கின்றார் இதோ இந்த நேரத்திலே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே உம்மை கண்டுகொள்ள வேண்டும் ஆண்டவரே உம்முடைய தரிசனம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் ஆண்டவரே உம்முடைய அருட்கரம் எங்களை வழி நடத்த வேண்டும் ஆண்டவரே உம்முடைய ஆற்றல் எங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று எண்ணி அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் அந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரின் இதயத்தின் அருகில் நின்று என்னை வரவேற்க மாட்டாயா நீ தேடுகின்ற தெய்வம் என் நேரமும் எந்த நிமிடமும்
எல்லா வகையிலும் உன் கண் முன்னால் காத்திருக்கின்றேன். என்னை உன்னுடைய இதயத்தில் வரவேற்று கொள்ள மாட்டாயா? உன்னுடைய ஊன கண்களை தவிர்த்து உன்னுடைய மனக்கண்களால் என்னை கண்டு நீ தரிசிக்க மாட்டாயா என்று சொல்லி நம்மை பார்த்து கேட்கின்றார் அந்த ஆண்டவரிடம். ஆண்டவரே, உமை காணுகின்ற அந்த மேலான பேற்றினை பெறுவதற்கான ஆற்றலையும் வல்லமையும் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களை வழி நடத்துபவரே, எங்களுடைய வாழ்க்கையில் என்னாலும் எங்களுக்கு துணையாக இருப்பவரே, உமை நாங்கள் இந்த நேரத்திலே போற்றுகின்றோம், புகழுகின்றோம். ஆண்டவர் இயேசுவை கண்டு தலை வணங்கி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உமீது கொண்ட நம்பிக்கையால் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே முழந்தாள் படியிட்டு உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டவரே, உமை நோக்கி உமீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு யாரெல்லாம் கண்ணீர் சிந்துகிறார்களோ, யாரெல்லாம் கண்ணீர் கவலையோடு ஆண்டவரே உம்மை உற்று நோக்குகின்றார்களோ, அவர்களுக்கெல்லாம் உம்முடைய இரக்கம் அது வற்றாத ஊற்றாக உம்முடைய இதயத்திலிருந்து பாய்ந்தோடுகின்றதல்லவோ. ஆண்டவரே, உமது பாதத்தில் கண்ணீரோடு இருக்கின்ற எங்களையும் கடைக்கண் நோக்கி பாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். நம்பிக்கையோடு இதயாவலோடு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற நாம் அந்த ஞானிகள் காணிக்கையாக பொன்தூவம் வெள்ளை போளம் கொடுத்தது போல நாம் நம்முடைய இதயத்தையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய உறவுகளையும் என அனைத்தையுமே ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நேரத்திலே ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு உகந்த காணிக்கை எதுவாக இருக்குமோ, இந்த உலகத்தில் என்ன தந்தாலும் ஆண்டவரே அது உமக்கு ஈடாகாதல்லோ. ஆண்டவரே, சிறந்த படைப்பு உம்முடைய படைப்பில் சிறந்த படைப்பாகிய மனிதர்களாகிய நாங்கள் எங்களையே உம்முன் காணிக்கையாக தருகின்றோம். ஆண்டவரிடம் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். குழந்தைகள் தன்னுடைய தாய் தந்தையர்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள். தாய் தந்தையர்கள் தங்கள் குழந்தைகளை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகளை, உடன்பிறப்புகளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவருடைய அருள் எல்லோருக்கும் தேவைப்படுகின்றது. இந்த பூமியிலே வாழுகின்ற எல்லோருக்கும் கடவுளுடைய கருணையும் அருளும் இரக்கமும் தேவைப்படுகின்றது. ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்கள் மீது பொழிந்தருளும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய அருட்கரத்தின் ஆசீர்வாதத்தை நிறைவாக எங்கள் மீது பொழிந்தருளும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிப்போம். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். எதெல்லாம் நம்மை அச்சத்திற்கு உள்ளாக்குகின்றதோ, நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதமான பயத்தில் நம்மை தள்ளுகின்றதோ, அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் நிகழ்வுகள் என அனைத்தையும் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் உனக்கு பக்கத்துணையாக உன்னை வலுப்படுத்துவதற்காக உன்னை திடப்படுத்துவதற்காக உன்னை ஆசீர்வதிப்பதற்காக உனக்கு உறுதியூட்டி ஊக்கப்படுத்துவதற்காக உன்னுடைய கரம் பிடித்து உன்னை வழி நடத்துவதற்காக நம்முடைய அருகிலே அவர் வீற்றிருக்கின்றார். எல்லா பயங்களையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். வாழ்க்கையை பற்றிய பயம், எதிர்காலத்தை பற்றிய பயம் என அத்தனையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை நீர் திடப்படுத்தும். ஆண்டவரே, எங்களை நீர் வலுப்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் மனதிலே உறுதியை தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம்.
வாழ்க்கையில் எண்ணற்ற துன்பங்கள், எண்ணற்ற துயரங்கள், ஏராளமான கவலைகள், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அவற்றை எல்லாம் எதிர்த்து போராடுகின்ற மனவலிமையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஆண்டவரை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். வாழ்க்கையில் போராட்டங்களால் துவண்டு விடக்கூடாது, வாழ்க்கையில் சோதனைகளால் துன்பங்களால் சோர்ந்து போகக்கூடாது. எல்லா விதமான துயரங்களையும் கடந்து செல்லுவதற்கு தேவையான மேலான ஆற்றலையும் அருளையும் ஆண்டவரே நமக்கு தர வேண்டும். எனக்கு எங்கிருந்து உதவி வரும்? எல்லாம் வல்ல ஆண்டவரிடமிருந்தே எனக்கு தேவையான வல்லமையும் ஆற்றலும் உதவியும் வரும். எனவே ஆண்டவரை நோக்கி நம்முடைய கண்களை உயர்த்துவோம். நம்முடைய முன்னிலையிலே வீற்றிருக்கின்ற அந்த ஆண்டவரை நோக்கி நம்முடைய மனக்கண்களை உயர்த்துவோம். ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே எங்களுக்கு வல்லமை தாரும், ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றல் தாரும் என்று சொல்லி ஜபிப்போம். எத்தனையோ நோய் நொடிகள், எத்தனையோ நோய் நொடிகள், நம்முடைய உறவுகள், நம்முடைய உடன்பிறப்புகள், நமக்கு வேண்டியவர்கள், நட்புகள், பிள்ளைகள் என நம்முடைய ஜபத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்றவர்கள் எத்தனையோ பேர், ஆண்டவருடைய அருட்கரம் எத்தனையோ நோயாளர்களை அது குணப்படுத்தியது. அதே அருட்கரம் நம்மையெல்லாம் குணப்படுத்த வல்லது. எனவே நம்முடைய உறவுகளை, நோயினால் வாடுகின்ற ஒவ்வொரு உறவுகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். மனதிலே தீராத மனக்காயங்கள், வெளுப்புண்கள், பிறருடைய உறவுகளுடைய அந்த ஏமாற்றுத்தனமான காரணத்தால் தாங்க முடியாத வலிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய மனதிலே இருக்கின்ற தீங்கிராத அந்த மனப்புண்களை, வடுக்களை, பொறாமை என்கின்ற அந்த குணத்தை, பிறர் மீது இருக்கின்ற அந்த கோபத்தை, பிறரை மன்னிக்க முடியாத அந்த கடினமான இதயத்தை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களுடைய மனப்புண்களை எல்லாம் ஆற்றுமையா என்று சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களுடைய கல்லான இதயத்தை மாற்றி எல்லோரையும் அன்பு செய்வதற்கு, எங்களுடைய உறவுகளை மன்னித்து நாங்கள் மனதில் அமைதி பெறுவதற்கு எங்கள் எல்லாருக்கும் வரம் தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். குறிப்பாக சிறப்பாக இன்று நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே வளர்ந்து வருகின்ற இந்த தலைமுறையை உம்முடைய பாதத்திலே தருகின்றோம். நீர் எவ்வாறு ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கினீரோ அதுபோல எங்கள் பிள்ளைகளும் ஒழுக்கத்திலும் ஞானமுடையவர்களாக வாழ்வதற்கு அவர்களுக்கு வரம் தாரும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உம்முடைய சிறந்த அந்த ஞானத்தை, அந்த ஆற்றலை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடும். வாழ்வில் நல்லது எது தீயது என தேர்ந்து தெரிகின்ற, வாழ்வில் நல்பாதை எது என்பதை தேர்ந்து அறிகின்ற அந்த தெளிந்த மனநிலையையும் எங்கள் பிள்ளைகளுக்கும் தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். நம்முடைய ஆண்டவருக்கு, அவருடைய மத்தியிலே இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அவரை புகழ்ந்து போற்றுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அருள் வரங்களால் நிரப்புகின்றார். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் என்று அவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவருடைய அருட்கரம், ஆண்டவருடைய இரக்க பெருக்கம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றது, நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்றது என்ற ஆழ்ந்த நம்பிக்கையை நமதாக்குவோம். ஆண்டவர் அவர் தொட்டால் போதும், ஆண்டவருடைய அந்த தொடுதல் எல்லோரையும் மனம் மாற்றும். ஆண்டவரே உம்முடைய தொடுதலால் எத்தனையோ பேர் குணமானார்களே, எங்களையும் குணப்படுத்தும், எங்களையும் வலுப்படுத்தும். உம்முடைய அருட்கரம் எங்களை தொட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் குணப்படுத்தட்டும், எங்களை வலுப்படுத்தட்டும், எங்களை ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றட்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் என்று சொல்லி இயேசுவே நீர் தொட்டால் போதும் என்ற பாடலை அனைவரும் இணைந்து தியானிப்போம். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம்
அற்புதம் காணும். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். எல்லோரும் இணைந்து பாடுவோம். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். எல்லோரும் இணைந்து பாடுவோம். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எல்லோரும் திருப்பி சொல்லுவோம். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவரை பாடாத நான் கூட ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும். ஆண்டவரை போற்றாத நான் கூட ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும். ஆண்டவரை இதுவரைக்கும் புகழாத மனம் கூட ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும். எல்லோரும் ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவரை எல்லோரும் புகழ்ந்து பாடுவோம். நம்முடைய நாவானது ஆண்டவரை போற்றுவதற்கென்றே படைக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய நாவானது எத்தனையோ விதமான விதங்களில் பிறரை தீங்குபடுத்தி இருக்கலாம். அந்த நாவானது ஆண்டவரை புகழ வேண்டும். நம்முடைய நாவும் புகழ வேண்டும். எனவே ஆண்டவரை நாம் அனைவரும் புகழ்ந்து போடுவோம். நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் உம் புகழை பாட செய்வீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் உம் புகழை பாட செய்வீரே. எல்லோரும் இணைந்து பாடுவோம். நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் உம் புகழை பாட செய்வீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் உம் புகழை பாட செய்வீரே. ஆண்டவரை காணாத கண் அது ஒருபோதும் பேறு பெற்ற கண்ணாக இருக்க முடியாது. ஆண்டவர் விழிகளை தந்திருக்கின்றார். நல்லவற்றை பார்க்க தவறிய அந்த தருணங்களுக்காக ஆண்டவரிடம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவர் தந்த விழிகளை பயன்படுத்தி நல்லதை காண்பதற்கும் ஆண்டவரை கண்டுகொள்ளுவதற்கும் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடம் அதற்கான வரம் கேட்போம். ஆண்டவரே, இதுவரை உம்மை கண்டுகொள்ளாத எண்களே கண்களும் உடைய உம்மை கண்டுகொள்ளுவதற்கு எங்களுக்கு வரம் தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். எவ்வாறு அந்த ஞானிகள் ஆண்டவரை கண்டுகொண்டார்களோ, ஆண்டவரை கண்டு வணங்கினார்களோ, தங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை பெற்றுக்கொண்டார்களோ, அதுபோல நாங்களும் ஆண்டவரே உம்மை காணுகின்ற அந்த வரத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடம் மன்றாடுவோம். எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உன்வதனம் காண செய்தீரே. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உன்வதனம் காண செய்தீரே. எல்லோரும் இணைந்து பாடுவோம். எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உன்வதனம் காண செய்தீரே. நம்முடைய கைகள் அது ஆண்டவர் தந்த கரங்கள். அந்த கரங்கள் நன்மை செய்வதற்கென்று ஆண்டவர் தந்திருக்கின்றார். அந்த கரங்களால் நன்மை செய்ய தவறிய தருணங்களுக்காக ஆண்டவரிடம் இந்த நேரத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் எத்தனையோ வல்ல செயல்களை செய்ததே, அதுபோல உம்மால் படைக்கப்பட்ட உமது பிள்ளைகளாகிய எங்களுடைய கரங்களும் பிறருக்கு நன்மை செய்வதற்கான அந்த ஆற்றலை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி எல்லோரும் செவிக்கும். செயலேதும் அறியாத
என் கைகள் கூட விலகாதவும் கரங்கள் பற்ற செய்வீரே. செயலேது மறியாத என் கைகள் கூட விலகாதவும் கரங்கள் பற்ற செய்வீரே. எல்லோரும் இணைந்து பாடுவோம். செயலேது மறியாத என் கைகள் கூட விலகாதவும் கரங்கள் பற்ற செய்வீரே. தீராத துன்பங்களில் நாம் மனம் வாடும் பொழுதெல்லாம் நம்மை தேற்றுகின்ற தாயாக தந்தையாக நம்மை வழிநடத்துகின்ற அன்பு தேவன் எல்லா நேரங்களிலும் நமக்கு அவர் துணையாக இருக்கின்றார். இந்த நம்பிக்கையை நமதாக்குவோம். எப்பொழுதெல்லாம் நம்முடைய துன்பங்களில் ஆண்டவரை நாம் கூவி அழைக்கின்றோமோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் துணையிருந்து அவர் வழி நடத்துகின்றார். நம்முடைய துன்பங்களிலும் ஆண்டவரே எங்களுக்கு துணையாக இரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். தீராத துன்பத்தில் நான் வாடும் போதும் துணையாக என்னோடு உடனிருப்பீரே. தீராத துன்பத்தில் நான் வாடும் போதும் துணையாக என்னோடு துணையிருப்பீரே. எல்லோரும் இணைந்து பாடுவோம். ஆண்டவரை நோக்கி பாடுவோம். தீராத துன்பத்தில் நான் வாடும் போதும் துணையாக என்னோடு உடனிருப்பீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து மாண்புயர் கீதத்தை பாடுவோம். மாண்புயரியோவருள்ளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. சமப்புகழ்ச்சி என்று மேவும்
ரத்தத்தை கொண்ட அப்பம் இதுவே மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்ற அனைவரும் எழுந்து நிற்போம். புனிதருடைய பாடலை பாடி நிறைவு செய்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான முதல் வியாழன் கொண்டாட்டத்தில் இந்த ஒரு மணி நேரம் நம்மை இறைவனோடு ஐக்கியப்படுத்தியவர் அருட்பணியாளர் நிக்சன், முட்டம் பங்கின் இணை பங்கு தந்தை, இந்த ஆண்டுதான் கிறித்துவத்தின் நிலைப்பாடு பெற்றார். மிக சிறப்பாக அருமையாக நாவன்மையோடு இறைவார்த்தின் ஒளியில் இறைவனோடு நம்மை ஒன்றிக்க செய்தார் தம்பி நிக்சன் அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.